ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறோன்னா பாசிட்டிவ் ஹோம் குறிப்பு. நம்ம எல்லோரோட வீட்லேயும் பயன்படுத்தக்கூடிய டோர்மேட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த டோர்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். டோர்மேட்டுங்கிறது வந்து நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் போடக்கூடிய ஒரு மேட்டு. அது வந்து வீட்டுக்கு உள்ளாரையும் சில பேர் போடுவாங்க, வீட்டுக்கு வெளியும் சில பேர் போடுவாங்க. அந்த டோர்மேட்டை வந்து நம்ம பயன்படுத்துறதுல வந்துட்டு நம்ம அதுக்கு வந்து செலக்ட் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். அது வந்து நம்ம சில விஷயங்களை வந்துட்டு கன்சிடர் பண்ணி அதை நம்ம செலக்ட் பண்ணோன்னா அது ரொம்பவே வந்து பார்க்கவே நல்ல ஒரு எலிகண்டாக ஸ்டைலான ஒரு லுக்காக இருக்கும். அதில் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியலும் வந்து நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த டோர்மேட்டுங்கிறது வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக கருதப்படுது. எப்போவுமே வந்து வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியும் வீட்டை விட்டு வெளியே இறங்குறதுக்கு முன்னாடியும் அந்த டோர்மேட்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த டோர்மேட்டில் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். டோர்மேட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொயர் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஜூட் மெட்டீரியல், அதாவது தேங்காய் நாரில் வரக்கூடிய சணல் கயிறு வரக்கூடிய அந்த ஜூட் மெட்டீரியலை பயன்படுத்தலாம். அடுத்து ரப்பரில் பயன்படுத்தலாம். அடுத்து கார்பெட் மெட்டீரியலில் பயன்படுத்தலாம். அடுத்து கார்பெட் அண்ட் ரப்பர் சேர்ந்த மாதிரியும் கூட வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பலவிதமான மெட்டீரியல்ஸ் இருக்குது. உங்களோட வீடு ப்ளஸ் உங்களோட ஃப்ளோரை பொறுத்து நீங்கள் வந்து டோர்மேட்டை வந்து தேர்ந்தெடுக்கணும், சரிங்களா? அடுத்து டோர்மேட்டில் வரக்கூடிய ஷேப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. டோர்மேட் வந்து பொதுவாகவே பயன்படுத்தக்கூடிய ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பு. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப் இருக்குது, அடுத்து ஸ்டார் ஷேப் கூட இருக்குது, அடுத்து ரவுண்டு ஷேப் கூட இருக்குது. ரெக்டாங்குலர் ஷேப்பு தான் பொதுவாகவே பயன்படுத்தக்கூடியது, ஏன்னா அது வந்து ஒரு பிளேஸ் ஆக்குப்பையிங் மேட்டாகவும் கருதப்படுது. அடுத்து வெளியிலேருந்து கால் வந்து உள்ளே எடுத்து வைக்கும்போது ஈஸியாகவே வந்து நம்ம ஒரு 2-3 மெம்பர்ஸ் உள்ளார வரும்போது இந்த ரெக்டாங்குலர் மேட் வந்து ஃபுல்லாகவே எல்லாரோட ஃபீட்டையும் வந்து கவர் பண்ணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து டோர்மேட்டில் உள்ள மேலாக உள்ளார உள்ள ஒரு சர்ஃபேஸை பற்றி தான். அந்த சர்ஃபேஸில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி தான். இந்த சர்ஃபேஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து ஒரு கார்பெட்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து ஒரு ஸ்கிட் ஆகாமல் அதோட பார்டர்ஸ் வந்து ரவுண்ட் எட்ஜாக இருந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ஸ்கிட் ஆகாமல் இருக்கும். அந்த கார்பெட்ஸை வந்து அந்த கார்பெட் சர்ஃபேஸ் மெட்டீரியல் டோர்மேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் நிறையா வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் பிரிண்ட் ஆகி வருது. இப்போ நவுடேஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இன், வெல்கம், உங்களோட ஷூஸ் ஆஃப், அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஹோம் வந்து ஸ்வீட் ஹோம்ன்ற மாதிரி எல்லாம் வந்து பிரிண்ட் ஆகி இந்த மாதிரி டோர்மேட்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அண்ட் நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய டோர்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பெட் மெட்டீரியல் மேட்டு தாங்க, கார்பெட் சர்ஃபேஸ் மெட்டீரியல் உள்ள டோர்மேட்டு தான். இந்த ஜூட் டோர்மேட்டாக இருக்கட்டும் சரி, இந்த ரப்பர் டோர்மேட்டாக இருக்கட்டும் சரி, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஜூட்டெல்லாம் வந்துட்டு அவுட் சைட் த ஹோம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரப்பர் டோர்மேட் அவுட் சைட் த ஹோமும் யூஸ் பண்ணலாம், அண்ட் அவுட் சைட் தி பாத்ரூம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஆன்டிஸ்கிரிட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்ம டோர்மேட்டில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ். எப்போவுமே டோர்மேட்டை வந்து செலக்ட் பண்ணும்போது நீங்கள் நல்லா டார்க் கலர் டோர்மேட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த டோர்மேட் வந்து டர்ட்டை வந்து எடுத்துக்கக்கூடியது, மாய்ஸ்சரை எடுத்துக்கக்கூடியது. அதனால் வந்து நீங்கள் டோர்மேட் வந்து எப்போவுமே டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ண தவறாதீங்க. அண்ட் இந்த டோர்மேட் வந்து டஸ்ட்டு டர்ட்டு மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த டோர்மேட் வந்து பொதுவாகவே வந்து ஒரு ட்ராப்பாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் எப்போவுமே டார்க் கலர் டோர்மேட்ஸை வந்து தேர்ந்தெடுக்க மறக்காதீங்க. அண்ட் டோர்மேட் எப்போவுமே கார்பெட் மெட்டீரியல், கார்பெட் சர்ஃபேஸ் டோர்மேட்டை வந்து செலக்ட் பண்ண தவறாதீங்க. அது கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கிறதுனால அது வந்து எப்போவுமே பயன்படுத்த ஈஸியாக இருக்கும், அண்ட் ஆன்டிஸ்கிட்டாகவும் இருக்கும், அடுத்து டியர் ஆகாது, ரொம்ப லாங் டைம் லாங் பீரியட் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாங்க. அடுத்து டோர்மேட் செலக்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து அந்த டோர்மேட் வந்து ஒரு செக்யூர் ஸ்டெப்பராக இருக்கிற மாதிரி கவனத்தில் வச்சுக்கோங்க. கால் வைக்கும்போது அது ரொம்ப ஸ்லிப்பரியாகவோ இல்லை ஸ்கிட்டாவோ ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எட்ஜஸ், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்பெட் மெட்டீரியலில் அதோட எட்ஜஸ் வந்து ரவுண்டடாக திக்காக இருந்துச்சுன்னா அது ஸ்கிட் ஆகாது, அது ஒரு செக்யூர் ஸ்டெப்பராகவும் வந்து
இருக்கும் இந்த இடத்துல. அடுத்து வந்து டோர்மேட் எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷ் லுக்காக இருக்கிற டோர்மேட்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் டார்க் கலர்ஸை செலக்ட் பண்ணும்போது அது ஃபேடிங்கும் ஆகாது, பார்க்கவே ரொம்ப வந்து லுக்காக இருக்கும், சரிங்களா. அடுத்து வந்து சில கோல்டு கிளைமேட் இருக்கிற ஏரியாஸில் வந்து டோர்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் ஆஸ் அ வார்மர். அது வந்து ஒரு உங்களுக்கு காலுக்கு வந்து ஒரு வார்ம்த்து, சில்னஸ் இல்லாமல் வார்ம்த்தும் கொடுக்கும். எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே சோஃபா பக்கத்தில் கார்பெட்லாம் போடுறோம் அந்த மாதிரி டோர்மேட்டும் வந்து நீங்கள் ஃபுட்வேர் வெளியில் கழட்டிட்டு டோர்மேட்டில் கால் வைக்கும்போது அது ஒரு வார்ம்த்தை கொடுக்கும், எஸ்பெஷலி கோல்டு கிளைமேட் உள்ள ஏரியாஸ்லலாம். ஸோ சாஃப்டான வார்மான ஒரு டோர்மேட்டை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், சரிங்களா. அடுத்து எஸ்பெஷலி நீங்கள் வந்துட்டு வெளியில் ரப்பர் மெட்டீரியலில் உள்ள ஒரு டோர்மேட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே வந்து ஒரு ஆர்டினரி மேட் மாதிரி கூட வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ தட்ட வந்து அது அந்த டஸ்டெல்லாம் வந்துட்டு ட்ராப் பண்ணிடும், சரிங்களா. அடுத்து நீங்கள் டோர்மேட் வந்து எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா அந்த டோருக்கு இன்சைடு வந்து உள்ளார ஒரு பிளேஸ் மேட் மாதிரி வந்து நீங்கள் அதை பயன்படுத்தணும். எப்படின்னா ஒரு 2 மெம்பர்ஸ் 3 மெம்பர்ஸ் வந்து டுகெதராக உள்ளே என்ட்ரு ஆகும்போது அவங்களோட ஃபீட்டு வந்து அங்கே டோர்மேட்டில் வைக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 3-4 feet கவர் ஆகிற மாதிரி ஒரு பெரிய சைஸு ரெக்டாங்குலர் டோர்மேட்டாக நல்லா வந்து எல்லாரோட ஃபீட்டும் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போவுமே வந்து இந்த பிளேஸ்மேட்டாக இது வந்து ஆக்ட் ஆகிற சமயம் ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ண சொன்னேன் இல்லைங்க, அந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி சில வீட்டிலலாம் வந்து லாபி இருக்காது, ஷூ ஸ்டாண்டு வந்து இன்சைடு இருக்காது, அப்படி இருக்க இடத்துல நல்ல பெரிய சைஸு ரெக்டாங்குலர் டோர்மேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம டோர்மேட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.